சமீபத்தை பொறுத்த வரைக்கும் சீரியல் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உயர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கும். முன்னாடி எல்லாம் பெண்கள் மட்டும்தான் சீரியலை ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது கதையே வேற, ஆண்கள் கூட சீரியலை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முதல் முதல்ல வித்துட்டு நம்மளுடைய சன் டிவியில் ஒளிபரப்பான நாகினி சீரியல் தான். அதைத் தொடர்ந்து அனைத்து சீரியல்லையுமே நடிகைகள் எல்லாருமே ரொம்பவே கவர்ச்சியாகவே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் சீரியலை ஆண்கள் கூட வந்துட்டு தொடர்ந்து பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒரு ஃபேமஸான சீரியல் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கும். அந்த சீரியலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜா ராணி. இந்த சீரியலில் செம்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலியா மானசா. இந்த சீரியலுக்கு அவங்களும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்களுடைய நடிப்பில் தான் தற்போது இந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது இதே சீரியல்ல செம்பாவுக்கு ஈக்குவலா வில்லியும் வந்துட்டு சூப்பரா அவங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவா சீரியல் வில்லி அப்படின்னு சொல்லி சொன்னாலே வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் அவங்கள பயங்கரமா திட்டுவாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழக மக்கள் அனைவரிடமும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த ராஜாராணி சீரியலோட வில்லியான ஸ்ரீதேவி அவர்கள். சமீபத்தில் தான் இவங்களுக்கு கல்யாணமா ஆயிருக்கு. சமீபம்லாம் சொல்ல முடியாது, 2 நாட்களுக்கு முன்னாடி தாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவங்க இந்த சீரியல்ல நீடிப்பாங்களா அப்படின்றது தான் இப்போ ஒரே கேள்வியாக இருந்து வந்துட்டு இருக்கு. இவங்க நடிச்ச வரைக்கும் இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. இதுக்கப்புறமா சீரியல்ல நடிக்கிறது குறித்து இவங்க எதுவுமே சொல்லலை. ஒரு பக்கம் என்னன்னா விஜய் டிவியில் இருக்கவங்கலாம் வேற வில்லியை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு எபிசோட்ல வில்லி மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வரலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம், பார்த்துக்கோங்களேன். ஆனா ஒரே ஒரு சின்ன கவலை தான், இதுக்கு முன்னாடி பார்த்திருந்த வில்லி மாதிரியே இதுக்கப்புறம் வரவங்க இருப்பாங்களா அப்படின்றதாங்க ஒரு மிகப்பெரிய டவுட். எனிவே மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.